அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருப்போம், நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் வந்து ஹேத்வே கனெக்ஷன் எடுத்தேன், சர்வீஸ் நல்லா இல்லை, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ஷன் அஃப்கோர்ஸ் வந்து எந்த சர்வீஸுமே இல்லை, நம்ம ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி ஃபோன் அடிச்சோம்னா எடுக்க மாட்டாங்க. ஆனால் பில்லுக்காக மட்டும் 20 நாளுக்கு முன்னாடி இருந்து டெய்லி 1 நாளைக்கு 40 கால் 50 கால் பண்ண ஆரம்பிப்பானுங்க. சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நியூசன்ஸாக இருக்குன்னு சொல்லி நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். டிஸ்கனெக்ட் பண்ண அதுக்கப்புறம் அம்மா ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் ஹாஸ்பிட்டல் அழைஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு சாலிடாக 50-100 கால்ஸ் வருது. அப்படியே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு எவ்வளோ கால்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணணும், டிஎன்டி எனேபிள் ஆயிருக்கு ஆனாலும் கால்ஸ் வருது. நான் இதை சார்ந்து இப்போ கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் போடணும், அலையணும், பட் அதுக்கான நேரம் நமக்கு இல்லை. ஸோ நம்பர்ஸ்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கால் பண்ண, நான் ரொம்ப அர்ஜென்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ ஒரு கால் வந்துச்சு. அப்போ நான் அந்த பொண்ணை வந்து ஹாஷாக திட்டிட்டேன். ஏன் உனக்குலாம் அறிவியலையே ஏன் கால் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் திட்டவும் அந்த பொண்ணோட நம்பரை கொண்டு போய்ட்டு வெளியில் உள்ள ஏதோ ரவுடி பசங்களோட நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ண சொல்கிறா. அந்த பசங்க ஃபோன் போட்டு ரொம்ப கனப்பு நான் பேசினானுங்க, நானும் பேசினேன், ரிப்ளை பண்ணி அது நம்பரை பிளாக் பண்ணி விட்டாச்சு. இது சார்ந்து கன்சியூமர் போர்ட்டல்லையும் இல்லை சைபர் கிரைம்லையும் நம்ம கேஸ் ரைஸ் பண்ணோம். ஆனால் இது சார்ந்து எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. இதோட 2வது முறை நான் அதை பண்ணுறேன் ஹேத்வேக்காக, ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இது சார்ந்து நிச்சயமாக உங்களுக்கும் ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், உங்களுக்கான அனுபவங்களை நீங்கள் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த கமெண்ட்